ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியனார் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுங்கிறது தாங்க. நல்ல டேஸ்டான ஒரு கிரேவி தான். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனே அமைக்கிடுங்க. இப்போ வரைக்கும் எல்லாரும் பாண்டியனார் சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்துடலாம். இப்போ நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. பிராய்லர் தான் இது, நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளி, கொத்தமல்லி இலை, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், நல்லெண்ணெய். சிக்கன் கிரேவிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா சூப்பராக டேஸ்டாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாய், 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் நான் சிக்கன் எடுத்துருக்குறேன். அதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், தனி மிளகாத்தூள், தயிர், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் மசாலா வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செஞ்சிடலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க நான், அதில் நல்லெண்ணெய் 1/4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ இதில் பட்டை 2 துண்டு, கிராம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சோம்பு, சீரகம், வரமிளகாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்குமே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம ஊற வச்ச சிக்கனையும் இதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா பரட்டி விட்டு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் நம்ம ஊற வைக்கும் போது போட்டிருக்கோம், அதனால் இப்போ கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிளறி விட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இதை நல்லா அப்படி கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சிக்கன் வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் பாதி வெந்துருச்சு. இதில் இப்போ நாம் அரைச்சி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். காரம் வந்து இதுவே சரியாக போகும். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷத்துலேயே வெந்துருங்க சிக்கன் வந்து. ரொம்ப நேரம் வேக விட்டுற வேண்டாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூளை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லேசாக கிளறி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக செஞ்சிடலாங்க, ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனே அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.